ஹாய், ஹலோ, வெல்கம் டு கொடா ரேடியோ சேனல். நம்மளோட டே டு டே லைஃப்பில் எந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம செஞ்சாலும் அதை தீர்மானிக்கிறது பார்த்தீங்கன்னா பிரெயின் தான். பிரெயின் இல்லைன்னா நம்மளோட எந்த ஆக்டிவிட்டீஸும் நம்மளால செய்ய முடியாது. ஆனால் அந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிரினங்கள் வந்து பிரெயினே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த உயிரினங்கள் என்னென்ன பண்ணுது, அது எப்படி உயிர் வாழுது அப்படிங்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஃபிஷ். இந்த ஸ்டார்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பிரெயினே கிடையாது, அதுக்கு வந்து ஒரு அஞ்சு கைகள் இருக்கும். அது மூலமாக தான் தன்னுடைய உணவுகளை வந்து உட்கொண்டுருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சில சென்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டச் சென்ஸு, விசுவல் சென்ஸு, ஸ்மெல் சென்ஸு. இதை வச்சு தான் தன்னுடைய இறைகள் ஏதாவது பக்கத்தால் வந்தால் டக்குன்னு விழுங்கிறது. ஸோ இதை வச்சு தான் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லிஃபிஷ். ஜெல்லிஃபிஷ் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பூர் கொடக்காலனுக்கு கை கால் முளைச்ச மாதிரியே இருக்கும். இது வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு அனிமல். இது வந்து தன்னோட இறையை எப்படி வீழ்த்தி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கை கால் போன்ற அமைப்புலேருந்து ஒரு விஷத்தன்மை வாய்ந்த திரவம் வந்து வெளியேறும். அந்த திரவம் வந்து இன்னொரு உயிர் மேலே படும்போது அந்த உயிர் வந்து இறந்துடும். இது மூலமாக தான் அது வந்து தன்னோட இறையை வந்து கொண்டு சாப்பிடுது. இதுக்கு வந்து பிரெயின் கிடையாது. மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ்பாஞ்ச். சீஸ்பாஞ்சுங்கிறது தமிழில் வந்து கடற்பாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடற்பாசிகள்னால் செடிகள் கிடையாதுங்க, அது வந்து ஒரு அனிமல் தான். ஆனால் அந்த அனிமல்னால் மூவ் பண்ண முடியாது, ஸ்விம் பண்ண முடியாது, நடக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அனிமல் தான் அது. இதுக்கும் வந்து பிரெயின் கிடையாது. நாலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ குக்கும்பர். சீ குக்கும்பர் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கம்பளிப்புழு மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் வந்து பிரெயின் கிடையாது. இது வந்து தன்னோட இறையை வந்து எப்படி கொண்டு சாப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆசன வாயில் சின்ன டியூப் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதோட இறை பக்கத்தால் வரும்போது அந்த டியூப் மாதிரி இருக்கிற அமைப்பை வந்து வெளியே விட்டு அந்த இறையை வந்து அதில் ஒட்டுற மாதிரி செஞ்சு உள்ளே இழுத்துக்கும். இப்படி தான் தன்னோட உணவு வந்து அது சாப்பிட்டுருக்கு. அஞ்சாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ லில்லி. இது வந்து கடலுக்கு அடியே இருக்கிறது. இது வந்து ஒரு வகையான அனிமல். இது பார்க்க செடி மாதிரியே தான் இருக்கும். ஏன் செடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இலை போன்ற அமைப்பும் வேரும் இதுக்கு இருக்கும். இது கடல் அடியிருந்து 20,000 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இது தன்னோட இறையை எப்படி கொண்டு சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலை போன்ற அமைப்பில் உறிஞ்சக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும். ஏதாவது இறை பக்கத்தால் வரும்போது அந்த இலைகள் போன்ற அமைப்பு வந்து அந்த இறையை வந்து உறிஞ்சி சாப்பிட்டுக்கும். இதுக்கும் வந்து பிரெயின்ஸ் கிடையாது. இது இப்படி தான் தன்னோட இறையை வந்து கொண்டு சாப்பிட்டுருக்கு. ஆறாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோரல். இது வந்து தமிழில் வந்து பவளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கவே மல்டி கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். இது தன்னோட இறையை எப்படி கொள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக எந்த செடி இருக்கோ அது மேலே ஸ்பைடர் மேன் மாதிரி வலை விட்டு அந்த செடியை வந்து வலைப்பினலுக்கு உண்டாக்கி செதைச்சிரும். அதுக்கப்புறம் தன்னோட இறையை வந்து சாப்பிடுது. இதுக்கும் வந்து பிரெயின்ஸ் கிடையாது. ஏழாவது நம்ம பார்க்க போகிறது சி அனிமோன். இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு அனிமல் தான். இது தன்னோட இறையை நரம்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது மூலமாக தான் தன்னோட இறையை வந்து விழுங்கி சாப்பிட்டுருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் உண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னை யாராவது அட்டாக் பண்ண வரும்போது திடீர்னு பஞ்சு மாதிரி ஒரு உருண்டையான அமைப்பாக மாறிடும். அதனால் அந்த விலங்கு வந்து ஏமாந்து போயிடும், இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் வந்து பிரெயின் கிடையாது. எட்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அர்ஜின். இது வந்து கடல் ஃபுல்லாக சுற்றி வர ஒரு உயிரினம். இது உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முட்கள் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இது தன்னோட இறை எப்படி கொள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்கள் மாதிரி அமைப்பில் எதோட இறைப்படும்போது அதில் வந்து விஷத்தன்மை வாய்ந்த திரவம் வந்து ஒன்று வெளியாகும். இதனால் அந்த இறை இறந்துடும். அதுக்கப்புறம் இது சாப்பிடுது. இதுக்கும் வந்து பிரெயின்ஸ் கிடையாது. இதோட பாதுகாப்பே பார்த்தீங்கன்னா அந்த முட்கள் போன்ற ஒரு அமைப்பு தான். நம்ம ஒன்பதாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ்கட்ஸ். இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான உயிரினம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிரெயின் இருக்கும். வளர வளர அந்த பிரெயின் வந்து லாஸ் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு கண் இருக்குது, வாய்ங்கிறது கிடையாது. இதனால் அது வந்து இறையை வந்து சாப்பிட முடியாது. அதனால் அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட தேவையில்லாத ஐயை வந்து அதுவே வந்து உறிஞ்சி சாப்பிட்டுக்கும். இப்படி தான் அது வந்து வளர்ந்துட்டு இருக்குது. இதுக்கும் வந்து பிரெயின்ஸ் கிடையாது. பத்தாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டுகீஸ் மேனோவர். இது வந்து ப்ளூ பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒளி ஊடுருக்கூடிய ஒரு தகடு வந்து இதோட உடம்பு மேலே இருக்கும். இதுக்கும் வந்து பிரெயின்ஸ் கிடையாது. இது வந்து தன்னோட இறையை எப்படி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் மாதிரியாக தான் சாப்பிடும். அதோட கால்களில் நரம்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதில் ஏதாவது ஒரு இறை வந்து மாட்டும் பொழுது அது மேலே விஷத்தன்மை செலுத்தி அதை வந்து இறக்க செஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த உணவு வந்து சாப்பிடும். இப்படி தான் இது வந்து சாப்பிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது இந்த விஷயம் தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம கொடா ரேடியோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.